மொத்தத்துக்கு ஒரு 6 ஏக்கர் இந்த மாண்டு ஆல் ஃபுல்லா 6 ஏக்கர் 6 ஏக்கர் மொத்தத்துக்கு உங்க ஏக்கருக்கு 50000 அட்வான்ஸ் கொடுத்துருவோம் 2000 வாடகை நான் உங்களுக்கு செல ஒரு மாசத்துக்கு செலவுன்னு பார்த்தா எவ்வளவு 60 ரெண்டு கிட்ட வந்துரும் தீனி மட்டும் பாம்பு அப்படியே மாட்டிரும் பாம்பு ஃபுல்லா இதுலயே வந்துரும் இதுலயே மா இத வந்து உள்ள போய் மாட்டி அது ஆட்டோமேட்டிக்கா இறந்துரும் 10 பைசால இருந்து லட்ச ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரேட்டு நானே வந்த புதுசுல பெருசா பார்த்தேன் இப்ப எனக்கு அது பழையிருச்சு இப்ப புதுசா பாக்குறோம் இப்ப உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன ஆகும் இது பார்க்கும் போது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எபிசோடு ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் Hey, what's up guys? Welcome back another awesome video. சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் கொளத்தூர்ல இருக்க ஃபிஷ் பாண்ட் போயிட்டு பாண்ட் நீ என்ன தெரியல ஃபிஷ் பாண்ட் ஃபிஷ் பாண்ட் போயிட்டு அங்க நிறைய வெரைட்டியான ஃபிஷஸ்லாம் இருக்கு என்ன அவங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் வந்து ரெண்டுத்துக்குமே சேல் பண்றாங்க என்ன பிரைஸ்க்கு வந்து அவங்க சேல் பண்றாங்க அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி மச்சான் கூட்டி போகல நீ தான் நம்ம சேனல் கேமராமேன் இருக்குது தேம்பாடு பொன்னேரி சி சாரி குமுடிப்பூண்டி தேம்பாடு பொன்னேரி வெள்ளக்குளத்தில் இருக்கு மணவூர்ல இருக்கு நாலு ஃபிஷ் பாண்ட் வச்சிருக்கு ஆமா இங்க இருந்து தான் வந்து அங்க வந்து ஃபார்முக்கு வந்து இங்க இருந்து தான் ஃபிஷ்லாம் வந்து ஆமா அங்க நம்ம அங்க நம்ம நேத்து பேசணும்ல அங்க அந்த குஞ்ச வளர்த்து அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்து இங்க வந்து ஒரு ஏக்கருக்கு 50000 அட்வான்ஸ் ஏக்கருக்கு 2500 இங்க 2000 வாடகை வெளியில வெள்ளக்குளத்துல வந்து 3500 ஆத்தூர்ல வந்து 8000 வாடகை அங்க 100 1500 வாடகை ஒவ்வொரு ஏரியா பொறுத்தா ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மீன் வரும் இந்த ஏரியா வந்தா கோல்டு மூசு எஸ்கே மாலி பலூன் மாலி பாண்டா மாலி மில்கி கார்பு கலர் கார்பு இந்த மாதிரி ஐட்டம் வரும் இப்போ ஆத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக வெரைட்டிஸ் வரும் டைகர் விடோ ரோஷி சில்வர் சார்க்கு ரெயின்போ அல்மியா ரெயின்போ அது மாதிரி வரும் இப்போ இந்த பக்கம் வெள்ளக்குளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லைன் ஏடு ரெட் காப்பு கேளிக்கோ ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மீன் வரும் எல்லா மீனும் எல்லா இதுலேயும் வராது மீன் வராது ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு இதெல்லாம் வரும் இங்கே வந்து தேம்பாடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உப்பு வாட்ரு ஆத்தூர் பார்த்தா எல்லாமே ஸ்வீட் வாட்ரு இங்கே ஃபுல்லாமே சால்ட் வாட்ரு இங்கே சால்ட் வாட்ரு ஆத்தூர் எல்லாமே ஸ்வீட் வாட்ரு அதான் பொன்னேரி வளகளை வந்து உப்பு சால்ட்டு ரொம்ப உப்பு நல்ல தண்ணி கொஞ்சம் கலந்த வாட்ரு அதான் அந்த தண்ணியும் அந்த மண்ணுக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு மாதிரி வரும் இப்போ இது மொத்தத்துக்கு ஒரு 6 ஏக்கர் இந்த மாண்டு ஃபுல்லாக 6 ஏக்கர் மொத்தத்துக்கு உங்கள் ஏக்கருக்கு 50000 அட்வான்ஸு கொடுத்துருவோம் 2000 வாடகை அப்புறம் மூங்கில் போடுவோம் மூங்கில் போட்டு இப்படி சுற்றி தண்டுட்டு சுற்று வலை இந்த மாதிரி மே வலை இது இந்த மாதிரி பள்ளம் மாண்டு எடுத்துருவோம் எடுத்து இங்கே வந்து மருந்து போடுவோம் பொட்டாசியம் யூரியா அப்படின்ற பள்ளத்து பள்ளம் சைஸுக்கு ஏற்றாப்புல மருந்து போட்டு ஒரு 7 நாள் இந்த மாதிரி மோட்டர் ஓட்டி தண்ணி விட்டு தண்ணி ஏற்றிடுவோம் 7 நாள் கழிச்சு அங்கேருந்து பண்ணையிலேருந்து மீன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து இங்கே விட்டுருவோம் ஒரு 40 நாள் 50 நாள் இறக்கி பிரித்து போடுவோம் பிரித்து போட்டு அதுக்கப்புறம் மீனை இறக்கி இந்த மாதிரி மோட்டர் வச்சு போட்டோம்னே மொத்த மீனுக்கு வந்துடும் என்ன மீன் வரும் இந்த குட்பால் பழத்துக்கு வந்துடும் பண்ணலாம் வந்து இந்த வாட்டம் அந்த வந்துடும் மீன் வந்துடும் இங்கேருந்து பக்கத்தில் ஆப்பா கட்டி அங்கே மீன் பிடிச்சி போட்டுருவோம் பிடிச்சி போட்டு இங்கேருந்து பேக்கிங் பண்ணி அங்கே வந்துடும் குட்டியில் எடுத்து வந்து இங்கே விட்டுட்டு இங்கேருந்து அப்படியே ஃபார்முக்கு ஆமாம் அங்கே வந்துடும் எத்தனை பேர் நான் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பாண்டா இப்போ ஒரு 3 குடும்பம் ஓகேண்ணா அது மாதிரி இருக்கும் அவ்வளோதான் 3 குடும்பம் இங்கே இது பண்ணுறாங்க ஆமாம் 3 குடும்பம் இதை பார்த்துக்குறாங்க வேலை செய்கிறாங்க இப்போ அவங்களுக்கு சம்பளம்னு பார்த்தா எவ்வளோ வந்து வரீங்க சம்பளம் ஆளுங்களுக்கு ஏத்தாப்புல இருக்கு அந்த இது எக்ஸ்ட்ரா 8 ரூபா கொடுப்போம் 10000 ரூபா 8000 ரூபா 12000 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஏத்தாப்புல வேலை அவங்க ஒர்க்கிங் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல இப்போ மீன் பிடிச்சா அது தனி காசு ஆமாம் அதுக்கு பிடிச்சா ஒரு ஆளுக்கு 250 ரூபா 300 ரூபா கொடுப்போம் சரிண்ணா இப்போ இதில் இதுமாதிரி வேலியெலாம் போட்டு வச்சுருக்கீங்க இந்த பாம்பு இல்லை இதெல்லாம் போ அந்த பாம்பு தவளை எதுவும் வரக்கூடாதுன்னா அந்த சுற்றி மூங்கில் அடித்து அலை வச்சு மேலே வந்து கொக்கு குருவி எதுவும் மீனை வந்து பிடிச்சிடாமல் தான் அந்த மேல் வலை போடுறோம் அவ்வளோதான் இப்போ இந்த ஃபார்ம்லன்னு பார்த்தா எவ்வளோ ஃபிஷஸ் நான் வச்சுருக்கேன் என்ன வெரைட்டியான ஃபிஷஸ்லாம் இந்த பாம்பில் எல்லாமே இருக்குது கோல்டு மூசு எஸ்கே கார்ப்பு மில்கி கார்ப்பு மாலி பலூன் மாலி பாண்டா மாலி கலர் ஜீப்ரா இருக்கும் எல்லோ ஜீப்ரா கிரீன் ஜீப்ரா பிங்க்கு அது மாதிரி இருக்கும் ஜீப்ரா ஐட்டம் இருக்கும் இங்கே வந்து அவ்வளோதான் விடுறோம் நீங்கள் அவ்வளோதான் வருவீங்களா இப்போ இந்த ஃபார்முக்கு வந்து ஃபுட்டு அந்த மீனுக்கு ஃபுட்டுலாம் போகிறீங்களா அது வந்து எவ்வளோ நான் உங்களுக்கு செலவு ஒரு மாதத்துக்கு செலவுன்னு பார்த்தா எவ்வளோ ஒரு டன்னு வந்து 35000 ரூபா 40000 ரூபா ஒரு டன்னு 1000 கிலோ
நான் வந்து 4 டன் போடுவோம். அப்ப வந்து ஒரு 1.60 ரெண்டு கிட்ட வந்துரும் தீனி மட்டும். தீனி வந்து காலையில மத்தியானம் நைட் காலையில மட்டும் தான், காலையில ஒரு நாளைக்கு ஒரு வேளை, இல்லாட்டி ஒன்னாவட்டு தீனி வைப்போம். அவ்வளவுதான், ரொம்ப குஞ்சா இருக்கும் மோசா ஒன்னாவட்டு தீனி வைப்போம். மீன் கொஞ்சம் சைஸ் வந்துச்சுன்னா ட்ரெயில் வைப்போம். மீன் விட்ட ஒரு 40 நாள் 50 நாள் இறக்கி சேல்ஸ் பண்ணிடுவோம். அந்த பொடி மீன் இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஆப்பா கட்டி இந்த மாதிரி அண்ணன் பிரிக்கிற மாதிரி பிரித்து சைஸ் வரைக்கும் மீன் எடுத்து போயிட்டு மிச்சம் பொடிசை பூரா நான் சொன்னேன்ல அந்த பொட்டாசியம் மருந்துலாம் பாண்டி கத்தாப்பில் அந்த மருந்தை போட்டு தண்ணி ஏற்றி திருப்பி அந்த பானில் மாற்றி விட்ருவோம். மாற்றி விடுற மீன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஒரு 10-20 நாள் பிடிச்சி அவர் சேல்ஸ் பண்ணிடுவோம். இப்போ குட்டியாக போட்டு அந்த மீன் கொஞ்சம் பெருசாக வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 40 நாள் 50 நாள் 40 நாள் 50 நாள். இப்போ தண்ணிலாம் வந்து இதே தண்ணி தான் இருப்பேன்னா இல்லை எப்படி நான் சேஞ்ச் பண்ணுவீங்களா? தண்ணி அன்றாட ஏற்றுவோம். தண்ணி அடிக்கிற வெயில் கொஞ்சம் கொஞ்சம் வத்துவோம். இந்த ஆட்டடியாக மண்ணை கொஞ்சம் குடிக்க ஆரம்பிக்கும். தண்ணி வத்த வத்த நாங்கள் தண்ணி ஏற்றிக்கிடுவோம். இப்போ அந்த தண்ணி வந்து சூடாக இருக்கிறதுனாலே ஃபிஷ்ஷுக்கு வந்து எதுனா வந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நான் இப்போ வந்து எல்லா இதுலேயும் வந்து ஒன்றா மீன் வந்து எல்லா மீனும் வந்து ஒரே இதில் போட்டுருங்களா எப்படி? இல்லைண்ணா இப்போ இந்த பாண்ட் இருக்கலாம். இந்த பாண்டில் வந்து கோல்டு மூசு எஸ்கே மாலி பலூன் மாலி பாண்டா மாலி கார்பு கூட விடுவோம். மில்கி கார் கலர் விடுவோம். ஒன்றா விட்டு மொத்தமாக தான் வளர்ப்போம். மீனை புறம் வளர்த்துட்டு சைஸ் ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்பா பெரிய ஆப்பா கட்டி அதில் மீனை புறம் போட்டு அதில் இந்த மாதிரி சின்ன ஆப்பாவை கட்டி பிரித்து ஒன்றில் மாலி ஒன்றில் பலூன் மாலி ஒன்றில் பாண்டா மாலி ஒன்றில் எஸ்கே ஒன்று மூசு ஒன்று கார்பு மில்கி கார் மாதிரி பிரித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுவோம். நிறைய பாம்பு நிறைய தவளை எல்லாம் வந்து நிறைய மீன் அதுவே வந்து சாப்பிடுறோம். இப்ப வந்து தவளை வந்து நைட் நேரத்துல மண்டையில டார்ச் லைட் கட்டிக்கிட்டு நைட்டில் பிடிச்சிருவோம். பாம்பு வரதுக்கு வந்து அந்த ஒரு மூளை மூளைக்கு பாம்பு வலை வளர்ந்து ஒரு வலை விற்கிது. அதை வாங்கி மூளை மூளைக்கு போட்டுருவோம். அது ஆட்டோமேட்டிக்காக பாம்பு அதுவே மாட்டி அதுவே இறந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இந்த பாண்ட் வந்து எவ்வளோ நாளாக நான் வச்சுருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக அந்த பாண்ட் நடத்துகிறோம். 15 வருஷமாக நடத்துகிறோம். இப்போ வந்து இந்த இடம் வந்து உங்களுக்குதான் இல்லை எப்படின்னா? இடம் வந்து வாடகை தான். சரிங்க, நம்ம வந்து லீஸுக்கு எடுத்து நம்ம பண்ணுறோம். இப்போ தண்ணிக்கு தான் வந்து கிணறு வச்சுருக்கீங்களா? தண்ணி வந்து எல்லாம் போர் தான் போட்டிருக்கோம். போரில் போட்டு தண்ணி பிரச்சனை இல்லை, தண்ணி எல்லாம் இருக்கும். இதான் அந்த நான் சொன்ன பாம்பு வலை. பாம்பு வலையா? பாம்பு வலை. இதை அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி போட்டால் இதில் ஓனாலே பாம்பு அப்படியே மாட்டிடும். பாம்பு ஃபுல்லாக இதிலே வந்துடும். இதில் இதை வந்து உள்ளே போய் மாட்டி அதுவே ஆட்டோமேட்டிக்காக இறந்துடும். சரிண்ணா, ஏதாவது எத்தனை பாம்பு நான் இது வரைக்கும் சும்மா ஒரு மாதத்துக்கு வந்துச்சேன் எத்தனை பாம்பு? அது எல்லாமே இந்த பாம்பு வராது, ஃபுல்லாக தண்ணி பாம்பு தான் வரும். மற்றபடி வேற பாம்புல அது வராது. இப்போ நம்ம தவக்களை எல்லாம் என்ன தான் இது பண்ணி போட்டாலும் இல்லை. அது நான் வந்து ஆளுங்களை வச்சு நைட்டில் நானே ஒரு நாளைக்கு வருவேன். வந்து ஆளுங்களை வச்சு தவக்கை பிடிச்சிருவோம். நான் இப்போ இங்கேருந்து தான் வந்து ஃபார்முக்கு வந்து ஏற்றிட்டு போகிறீங்க? ஆமாம், எல்லா ஃபிஷ்ஷுமே. ஆமாம் ஆமாம். இப்போ இங்கே வந்து பண்ணையிலேருந்து குட்டி குட்டி மீனில் வந்து இங்கே ஏற்றுன்னு வந்து விடுவீங்களா? ஆமாம், இப்போ ஆல்ரெடி நாளைக்கு வந்து சனிக்கிழமை. சரிண்ணா, நாளைக்கு வந்து அங்கேருந்து கோல்டு மூசு லைனேடு ரெட் காப்பு இந்த மாதிரி எல்லா மீனும் அங்கேருந்து நாம் அங்கே பண்ணையிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த தண்ணி இந்த பல்லாம் ஏறுதுல நாளைக்கு இந்த பழத்தெலாம் மீன் விட்டுருவோம். ஒரு குட்டைக்கு ஒரு 50,000 குஞ்சு 1,00,000 குஞ்சு குட்டைக்கு ஏற்றாப்புல குட்டை சைஸுக்கு ஏற்றாப்புல ஆமாம் விடுவோம். விட்டுட்டு ஒரு 40-50 எடுத்து கொஞ்சம் சைஸ் வரைக்கும் அந்த சொன்னால அந்த ஆப்பாலா அது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு மிச்சம் மீன் பானிலே விட்டு நல்லா வளர்த்து அதுக்கப்புறம் மீன் பேக்கிங் பண்ணி அங்கே ஒன்று லோக்கல் வியாபாரம் பார்சல் போடுவாங்க. அவங்க நம்மகிட்ட வாங்கி அவங்க அந்த மாதிரி பாசல் இங்கே வந்து வாங்குவாங்க. இங்கெல்லாம் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. இங்கேருந்து நம்ம கொண்டு வந்து அங்கே வந்து வாங்கிடுவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எத்தனை கடைக்கு நான் இது பண்ணுறீங்க? நான் கொளத்தூர் எல்லா கடைக்கும் சப்ளை பண்ணுறேன். கொளத்தூர் மார்க்கெட்டில் எல்லா கடைக்கும் நான் சப்ளை பண்ணுறேன். இப்போ ஹோல்சேல் இந்த இதில் தான்? ஆமாம், ஹோல்சேல் தான். இப்போ வந்து ஃபிஷ்ன்னு பார்த்தாக்க மினிமம் கம்மியான ப்ரைஸ்னால் உங்களுக்கு எவ்வளோண்ணா வரும்? கம்மியான காசுனால் வந்து கம்மியான காசு இல்லை, இப்போ 10 பைசாலிருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் இருக்குது. அதனால ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரேட்டு, ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு சைஸ் என்ன எப்படி வருதோ சைஸுக்கு ஏற்றாப்புல ரேட்டு விலை. இந்த மீன் இந்த சைஸ் இந்த ரேட்டு, இந்த சைஸ் இந்த ரேட்டு, அது மாதிரி இதை வந்து ஒரு பிக்சர் இதுக்குள்ளே போட்டு இது பண்ண முடியாது. இப்போ நல்லா உங்ககிட்ட ஓடுறதுன்னு பார்த்தா எந்த மீன்? நல்லா எப்பயுமே நல்லா போடுறது வந்து கோல்டு மூசு எஸ்கே மாலி பலூன் மாலி பாண்டா மாலி. இது போக தான் இந்த மீன் இருந்தால் தான் இந்த மீனை வச்சு தான் மற்ற மீன் பார்சல் அவங்க பார்சல் அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் மில்கி கார்ப்பு கலர் கார்ப்பு டைகர் விடோ ரோஸி ஜீப்ரா கலர் ஜீப்ரா எல்லோ ஜீப்ரா கிரீனு கலர் விடோ விடோ
கிரீன் வீடோ, அரவணா, ஃப்ளோரானு, பேரட்டு, எல்லோ பேரட்டு, ரெட் பேரட்டு, ஜிடி இந்த மாதிரி எஸ்டேட் தான். வேற ஃபைட்டர்ல ஃபுல் மூணு, ஆஃப் மூணு, குரோன்டேலு, அதுல பைட்டுல பல வகை இருக்கு. ஒரு ஒரு மீனுக்குள்ள போனா ஒவ்வொருலயும் ஒவ்வொரு ஒரு பத்து பத்து வெரைட்டி எடுத்துடலாம். மாப்பிள்ள பாத்தீங்கன்னா இப்ப சிக்கலிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பத்து, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3650 வெரைட்டி இருக்கு. அது எனக்கு எல்லா வெரைட்டியும் பேரு கொஞ்சம் கஷ்டம் சொல்றது, இருந்தாலும் கொஞ்சம் வெரைட்டி. ஆமா, மாப்பு வெரைட்டி எல்லாம் சிக்கலில் வந்து 3600 வெரைட்டி இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்றேன். ஃபைவ் கலரு, ரெட் பீகாக்கு, புளு பீகாக்கு, டால்ஃபின், வீனஸ், எல்லோ மாப்பு, பவுடர் ப்ளூ, ப்ளூ ரெட்டஸ், ரெட்டாப்பு, சாம்சன் ஆப்பு, ப்ளூ சோனி, டமசோனி, எல்லோ டால்ஃபின், ஒயிட் டால்ஃபின். இப்போ அந்த டால்ஃபின் மீன்லாம் பார்த்தீங்கன்னா மண்டல் நல்லா எட்டு வரும். அதெல்லாம் ஒரு பீஸே வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் அது மாதிரி இருக்கும். சின்னதுல சின்ன சைஸ் மண்டல் எட்டு வரும். இப்போ நம்ம கடல் மீன் இருக்குல்ல, ஒரு மீனுக்கு எட்டு வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி அந்த நான் சொல்கிறேன், அந்த டால்பின் மீனுக்கு நல்லா எட்டு வரும். நல்லா பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்த்து. அதாவது இப்போ எத்தனையோ பேர் பல கோடி கணக்கெலாம் பணம் வச்சுருக்காங்க, அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு நேரம் அந்த மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் போது இந்த மீன்களை வாங்கி டேங்கு போட்டு இது பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ஒரு மன நிம்மதி அடைகிறாங்க, நல்லா இருக்காங்க. இப்போ நான் எனக்கு இது நான் இதிலே இருக்கனால எனக்கு வந்து இது வந்து எனக்கு வந்து நான் பெருசு எனக்கு பெருசாக நானே வந்த புதுசில் எனக்கு பெருசாக பார்த்தேன். இப்போ எனக்கு அது பழையிருச்சு. இப்போ புதுசாக பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன ஆகும், இதை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எபிசோடு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்தது எனக்கு எங்கள் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று, ரெண்டாவது உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன், வீட்டில் ஒரு பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, வீட்டில் மனைவி அந்த மாதிரி இருந்தால் கூட, வீட்டில் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் இதை பார்க்கும்போது ஒரு மன நிம்மதி அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ ஃபைட்டரும் பார்த்தீங்கன்னா இதுமாரி இதில் தான் வளர்ப்பேன், இல்லை அது வேறு மாதிரி வளர்ப்பேன்? அது வந்து பாட்டெலாம் வளர்ப்பான். ஓகேண்ணா. இப்போ வந்து எந்த மீன் நான் வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகுறதுன்னு இறந்துருமா? இறந்துடும். அப்படி இல்லை, நம்ம கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணால் எந்த மீனும் அவ்வளோ சீத்தில் இது பண்ணாது. நம்மளை மாதிரி தான், அதுக்கு நேரத்துக்கு உணவு, தண்ணி மாற்றணும், கரெக்டாக பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், மெயின்டைன் பண்ணுறது. ஆமாம், மெயின்டைன் பண்ணுறதுல எல்லாமே இருக்குது. ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிஷ் பாண்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்தமாதிரி வந்து நீங்கள் ஃபிஷ்லாம் வாங்கணும்னா வந்து ஃபிஷ் ஃபார்ம்லேயே வந்து வாங்க, ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறேங்க. ஏஎம் அக்வாரியம், செல்லப்பாண்டி, 91 76 24 32 71, 9176243271. ஏஎம் அக்வாரியம், செல்லப்பாண்டி. ஸோ ஓகே கே, ஸோ நீங்கள் எதனா ஃபிஷ்ஷுக்கு வாங்கணுன்னா அண்ணனுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கம்மியான ப்ரைஸில் வந்து தராரு. இதை விட வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.